வணக்கம் வாங்க ஏபிகே விளாக்ஸில் நாளொரு மூலிகை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு சிறப்பான ஒரு நாளுங்க. இப்போ நமக்கு 2022 நமக்கு நம்மளுடைய பொண்ணுங்க. நான் என்னுடைய ஹிஸ்டரி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேங்க. எனக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு இருந்ததுங்க. பொண்ணு பிறந்து ஒரு 15 இருந்து இறந்துருச்சு. ஒரே ஒரு பையன்தாங்க எனக்கு. இப்போ எனக்கு வந்து நாயுங்க பூனைங்கன்னா எனக்கு ரொம்ப சிறப்பு. அது மாதிரி எனக்கு வந்து பொண்ணுங்க இல்லைனாலும் எனக்கு ஒரு பெண் நாய் ஒன்று இருக்குங்க. அதுதாங்க எங்களுக்கு வந்து பொண்ணுங்க. ஒரு பையன் ஒருத்தர் இருக்கிறா, இன்னொரு பையன். எனக்கு வந்து ரெண்டாவது பையன்றது ஒரு கருப்பு இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர் தான் நாங்கள் குழந்தை மாதிரி வச்சு வளர்த்துறதுங்க. இது வரைக்கும் எங்களுக்கு என்ன உணவோ அதுதாங்க. தனிப்பட்ட முறையை வந்து நாய்க்குன்னு உணவு கிடையாது. நாங்க சாப்பிடறதுக்கு முன்ன அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருவோம். அதுக்கு அடுத்துதான் எங்களுடைய சாப்பாடு. இப்படி தான் ஓடிட்டு இருக்கு. இதுக்கு முன்னே பாத்தீங்கன்னா ஒரு 10-20 நாய், ஒவ்வொரு நாயா ஒவ்வொரு நாயை வளர்த்து 1 வருஷம், 4 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம் இருக்குங்க. அந்த நாய் இறந்துருங்க. இப்ப இந்த 2 வருஷ காலத்துல வந்து நாங்க நாயை வாங்கலீங்க. அதனால எங்களுக்கு வெளியில் இருக்கிற நாய் வந்து எங்க வீட்டுக்கு திரும்பி வந்ததுனால சரி இதை எப்படி நாம அனுப்புறது, நம்ம நாய் வளர்த்தனால தானே வந்து நாய் வந்து நம்ம வீட்டுக்கு வந்துருது அப்படின்றதுனால இந்த நாயை வந்து எங்கே நாங்கள் நாயாக பயன்படுத்திட்டுங்க. இன்றைக்கி பொறுத்தளவுக்கு எங்கள் நாய் வந்து ஏற்கனவே அந்த ரோசி நாயன்றது வந்து 2 முறை வந்து குட்டி போட்டதுங்க. குட்டி எல்லாத்துக்கும் வந்து விநியோகம் பண்ணிட்டோம். இப்போ அதுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி நடத்தலான்ட்டு, ஏன் வந்தால் நம்ம பொண்ணுக்கு என்ன செய்கிறோமோ அதே மாதிரி அதுக்கு ஒரு சீமந்தம் செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்குங்க. இந்த கொரோனா டைமில் வந்து யாரையும் அழைக்க முடியாத ஒரு சூழ்நிலைங்க. இருந்தாலும் நான் வந்து இந்த பதிவு மூலமா உலகம் முழுசு எல்லாத்துக்கும் ஒரு தகவல் கொடுக்குறேங்க. எங்கள் பொண்ணுக்கு இன்னைக்கு வந்து சீமந்தம் பண்ணுறேங்க. அதை பார்த்துட்டு உங்களால் வர முடிஞ்சவங்க வாங்க, வர முடியாதவங்க அதுக்கு வந்து இதை கேட்கறவங்க எல்லாத்துக்கும் வந்து யாரா இவங்க லூசு மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு இருக்கு தோணும். பட் என்னன்னா நாங்க அந்த அளவுக்கு வந்து பெண்மல ஒரு பாசம்னு வச்சுக்கோங்களேன். நாங்க கம்பெனியில ஒர்க் பண்ணும்போது எங்க அப்பா ஆபீஸ்ல வரும்போது ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸோட வருவாரு. இங்க வந்து ஒரு 10 நிமிஷம் அவர் மூஞ்ச பார்த்து ஒரு 10 நிமிஷம் விளையாண்டோம்னா போதும், அப்படியே ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆயிரும். ஸோ அந்த அளவுக்கு எங்களோட அட்டாச்சாக இருக்கும். இதுக்கு முன்னாடி வளர்த்த நாய் எல்லாமே எங்கள் கூட தான் உள்ள வீட்டுக்குள்ளே தான் இருக்கும், பெட்டில் தான் தூங்கும். ஸோ எப்படி சொல்கிறது, ஒரே தட்டில் தான் சாப்பிடல மற்றபடி எல்லாம் ஒரே மாதிரி இருந்தது. இவங்க வந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்தே இந்த 2 நாய்க்குட்டியை வளர்த்தலை. வெளியேருந்து ஊரெல்லாம் சுற்றி பழகிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே சரண்டர் ஆனதுனால நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வந்து அலோவ் பண்ணுறதில்ல, கதவோடு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம். சில டைமில் வந்து அவங்களே அவங்கள அறியாமல் உள்ளே வருவாங்க. அப்போ அந்த செல்லமான டைம்லலாம் நாங்கள் விட்டுருவோம், எந்தும் பண்ணுறதில்ல. இதுவரையும் எங்கள் வாழ்க்கையில் வந்து நாயை வந்து கட்டி போட்டு வளர்த்ததே கிடையாது. இனிமேல் வாங்குற நாய்க்குட்டியாக இருந்தாலும் சரி, இன்னும் புது வீட்டுக்கு போய் வாங்குற நாய்க்குட்டியாக இருந்தாலும் சரி, கட்டியே போட மாட்டோம். ஏன்னா அவங்களுக்கு உண்டான ஃப்ரீடம் அது வந்து வெளியே சுதந்திரமாக சுற்றுறது தான். ஸோ அதை நாம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது. இப்போ நம்மளே ஒரு வீட்டில் போய் உட்கார சொன்னால் நம்ம எப்படி இரிட்டேட் ஆகும்ல, அந்த மாதிரி தான் அந்த கான்செப்டில் தான் நாங்கள் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் ஒரு லைக் போட்டு விட்ருங்க. இது கிரேசியான திங்காக தான் இருக்க போது. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள், இன்னும் என்னென்னலாம் பண்ண போகணுன்னு பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம 2 டாகி எடுத்துகிட்டு வந்து குளிக்க வச்சிடலாம். குழந்தைகளுக்கு மட்டும் இல்லைங்க, ஒரு நம்ம என்ன வளர்த்துறோமோ அதுங்களை செய்கிறது வந்து ஒரு சிறப்பான விஷயங்க. இன்றைக்கி பொறுத்த அளவுக்கு எங்களுடைய ரோசிக்கு வந்து நீட்டாக அவளை குளிக்க வச்சு அவளுக்கு என்னென்ன நம்ம குழந்தைக்கு என்ன செய்யணுமோ அதை வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் செஞ்சுங்க. மகிழ்ச்சிகரமாக இருக்கணுங்க. அதுக்கு உண்டான வந்து நமக்கு வாழ்த்துக்கள் வந்து நமக்கு வந்து உறவினரெல்லாம் நம்ம கூப்பிடுவோம். இன்றைக்கி வந்து உறவினர் கூப்பிட்றதுக்கு ஒரு நேரம் இல்லைங்க. இருந்தாலும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களெல்லாம் கொஞ்சம் நான் வந்து நேரிலே போய் சொல்லிட்டு வரணுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் வேணுன்றதுக்காக தாங்க இன்றைக்கி வீடியோவில் பதிவு பண்ணுறேங்க. நமக்கு மோட்டோ விளாக்ஸில் இருக்கிற சப்ஸ்கிரைபரும் சரி, நம்ம அம்மா விளாக்ஸில் இருக்கிற சப்ஸ்கிரைபரும் சரி, நம்ம ஏபிகே விளாக்ஸில் இருந்த சப்ஸ்கிரைபரும் இருந்தாலும் இன்றைக்கி உலகம் முழுசும் எல்லாத்துக்கும் இந்த தகவலை கொடுத்துருக்குறங்க. முடிஞ்சவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்த்துக்களை மட்டும் கொடுங்க. எனக்கு அதுதாங்க எனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை, இதுக்காக தாங்க இந்த வீடியோ எடுக்கிறேன். இப்போ வாங்க அவங்க ரெண்டு பேர்த்தையும் குளிக்க வச்சு அவங்களுக்கு அறுசுவை வகைகள்லாம் செஞ்சு இன்னைக்கு வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோவில் பார்ப்போம். மசாமி இந்தா இந்தாடா நல்லா இருக்கிற கேக்கு. கிரீம் வேணுமா வேண்டாமா உனக்கு? வா மரசி. இவன் வந்துட்டான், இவனுக்கு வேணுமா? அம்மா இவனுக்கு வேணுமா? ம் வணக்கம் சொல்ல. வணக்கம் வணக்கம் வணக்கம். ம் சரிந்தா சாப்பிட்டுக்க. எங்க நாய் கேக்கனா வந்து பிடிக்காது, இந்த கிரீம் சாப்பிட்றேன். ஆ அது மட்டும் கிரீம் மட்டும் தெரியுது அவனுக்கு. கிரீம் மட்டும் எடுத்துக்கோ பாரு. அப்படியே வடியில உட்கார வச்சு அப்படியே தூக்கி வச்சிருவாங்க. அவனுக்கு வந்து நல்லா இப்படி குடுக்கணும்.
ஆனா நாத்தம் முடிச்சுட்டு ஊரே சுத்துவான். குளிக்கிறதுனா ஒன்னா நம்பர் ஓடி ஓடி போயிடுவான் பாருங்க. இன்னைக்கு எத்தனை அட்டகாசம் நடக்குதுன்னு பாருங்க. ஏக்கற்பு சரி வணக்கங்க. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க. இன்னைக்கு ரெண்டு எங்களுடைய செல்ல குட்டிங்களை நாங்கள் இன்னைக்கு குளிக்க போய்க்க வரோம். முடிஞ்ச அளவு 15 நாளைக்கு ஒருக்க குளிக்க வச்சிருப்போம். வீக்லி ஒன்ஸ் டைம் இல்லைன்னா 15 நாளைக்கு ஒருக்க குளிக்க வைப்போம். அது அவங்களுக்கு வந்து இன்றைக்கி என்ன ஒரு ஸ்பெஷல்னால் எங்கள் ரோசிமா வந்து மாசமாக இருக்குது. அதுக்கு இன்றைக்கி நல்லா குளிக்க வச்சு ஒரு சீவந்த மாதிரி நாங்கள் செய்ய போகிறோம். முடிஞ்ச அளவு எல்லாரும் நான் வாங்க இன்றைக்கி இன்றைக்கே நடக்கிறதுனால உங்களுக்கு உடனுக்குடனே நாங்கள் வந்து தெரிவிக்கிறோம். அதனால் முடிஞ்சால் நீங்கள் வீடியோவில் இருந்தே அவங்கள ப்ளஸ் பண்ணுங்கள். நல்லபடியாக குட்டி போட்டு அதுக்கு எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாதுன்ட்டு இந்த மாதிரி நீங்களும் அதாவது மனுஷங்களை விட இந்த மாதிரி ஆறறிவு இருக்கக்கூடிய ஜீவன்கிட்ட அன்பாக பழகினீங்க அப்படின்னா நோ ப்ரெஷர் நோ சுகர் எந்த ப்ராப்ளத்துக்கும் நம்ம அடிமையாடாமல் ஹாப்பியாக இருக்கலாம். முடிஞ்சளவு ஒரு அரை மணி நேரம் அதோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நாய் வளர்த்துறமேன்றதுக்காக இந்த மிச்சம் மீதி இருக்கிறது கொண்டே கொட்டுறது அதுக்காக இந்த அப்போ சாப்பிட்டியா போய் அந்த இடத்துல படுன்றதுக்கு அந்த மாதிரியெல்லாம் இருக்காதிங்க. அதுவும் நம்ம குழந்தைங்க மாதிரி அன்பாக இருங்க. ஆரம்ப காலத்தில் நானும் அப்படி தான் இருந்தேன். இவர் தான் கூட்டிகிட்டு வந்து கொண்டு வந்து சேர்த்துனார். எங்கள் பையன் ஆசைப்பட்டதுனால தான் இந்த நாய்க்குட்டியை நாங்கள் கொண்டு வந்து ஃபஸ்ட்டு வளர்த்தோம் ஜூலி மானிட்டு. அது வந்து இவங்க கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அதை பராமரிக்கிறதுல என்னோடய வேலைன்ட்டு நான் திட்டிகிட்டே இருப்பேன். இப்போ காலப்போக்கில் அதனோட அன்பில் நானே மயங்கி இப்போ அதுங்களுக்கு ரொம்ப பெட்டாக நான் ஆகிட்டேங்க. அதனால் நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஜீவனங்கள்லாம் அன்பாக ஆதரித்து அவங்களுக்கு எல்லா வேலையும் எது நீங்கள் ஒரு பிஸ்கெட் போட்டாலும் அரை பிஸ்கெட் போட்டாலும் அன்பாக கொடுங்க. அது நல்லா அதுங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். வாயில்லா ஜீவன் அதை வாழாட்டி நம்மளுக்கு நன்றி தெரிவிக்குங்க. அதனால் இன்றைக்கி நாங்கள் குளிக்க வச்சு அதை ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணுறேங்க. சூடாக இருக்குது சரிப்பா சரிப்பா பவுனு தூக்கிட்டு பாப்பா என்னால் நடக்க முடியாது நீட்டுருக்கா. சரி 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 சரிப்பா சரிப்பா அப்பு பாப்புமா அண்ணட தங்கம் பப்ளு சரி 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 அப்பா 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 ஆ சரி 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 பயப்படுறேன் அவ்வளவுதான் வேற ஒண்ணு இல்ல பூச்சி இருக்குது இல்ல ரோசிமா இல்ல 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 அவ்வளவுதான் முடிஞ்சது முடிஞ்சது அவளுக்கு அதுல தெரியுமடா அவன் என்னோட இன்னைக்கு என்னடா பண்றான் அப்படின்ட்டு கருப்பாடி அடுத்து நீ தான்டா ஓடிடுவான் மாதிரி கரெக்டா குளிச்சு முடிச்சு நான் தெரிச்சுட்டு நான் போட பாப்புறேன் பிக்கி பிக்கி பிச்சுக்கிட்டு கிடக்குது அவளுக்கெல்லாம் தெரியுமா அவளுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல பிள்ள பயப்படுறா அவங்க என்னமா பண்ணிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு. சரி கம்னர் கம்மல இருந்தா தானே சாமி அப்பா எல்லாம் செஞ்சு விடுவோம் உனக்கு. இல்ல 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 ஒண்ணும் பண்ணல நல்லா செய்யற சாமி அப்பா உனக்கு என்ன பண்ற பாரு அப்பா உனக்கு எல்லாம் கிளீனா பண்ணி எல்லாமே இது பண்ணி சரியா அங்க போக கூடாது இரு கழுத்துக்கு நல்லா கழுத்துக்கு ஊத்து அப்புறம் அப்படியா அப்படி சொல்லி சுத்தமா குளிச்சா குட்டி போடும் போது சுத்தமா இருந்தா தானே அதுக்கு ஆரோக்கியம். ஏண்டா குட்டி பிள்ளை குட்டி பிள்ளை கோவண்டா காதுல காதுல கேட்காம இதுக்குடா انا குளி வைக்கறீங்க கீழே நினைச்சுக்காதீங்களா மஞ்சள் குங்குமம் எங்க ரோசி மாளுக்கு ஒண்ணு இல்லடா படாம இருக்கிறதுக்கு போடுறோம் ஆமா இல்லக்கு காலுக்கு
இந்த கழுக்கு இந்த கழுக்கு அப்படியோட அம்மா குட்டியா தங்க குட்டிடா தம்பூனோட நம்ம பிள்ளைக்கு நாய் பொங்கல் வச்சாச்சு நம்ம பிள்ளைக்கு அது அப்புறம் செய்வோம் சரி அம்மடைய ஆடு தங்க 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 ஏன்னா அம்மாயி கூப்பிடலையே சாமி அவங்க அம்மாயி கூப்பிடலையா பெட் எடுத்து எங்க ரோஷிமா வந்து குளிச்சு வச்சாச்சு இனி அடுத்தது வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ண போறாங்க ஸோ அதுக்கப்புறம் அடுத்த எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நான் திருப்பி விலாகை வந்து கன்டினியூ பண்ணுறேன் நீங்கள் ரோசி பாருங்கள் உள்ளே போகிறதுக்கு ரெடியாக நிற்கிறா பசி யார் வந்திருக்கா பாரு ஓடு 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 யார் வந்திருக்காங்க ரோசிமாளுக்கு பால்கோவா சரி பா 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 வாடத்தங்க சாமி பத்தி எங்கிட்ட வாங்க மாட்டேன் அவரு குளிக்க வச்சதுனால நீங்க கூப்பிட்டு கொடுங்க சாமி இங்க வா இங்க வா சரி பாரு பா பாரு 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 சரிதா அப்பா அப்பா கொடுக்குற சாமி அவளுக்கு ஊட்டுறது டெய்லி அதனால இங்க கொஞ்சம் இந்த கையில எடுத்து போடுங்க ஸ்பூன்ல போதும் அதையும் அப்ப நாங்க வந்து ஐஸ்கிரீம் கொடுப்போம் ஐஸ்கிரீம் கொடுக்கணும் அஞ்சு வெரைட்டி வளகாப்பு சாப்பாடு இது தேங்காய் சாதம் தயிர் சாதம் புளியோதரை லெமனு நெல்லிக்காய் சாதம் அஞ்சு சாதம் ஏன்னா அவள் இதை சாப்பிட மாட்டாள் அவளுக்காக நான் கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கிறேன் இதெல்லாம் அவளுக்கு இந்த ஐட்டம் பிடிக்காது அவளுக்கு பிடிச்ச ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பால் சாதம் சக்கரை பொங்கல் பால்கோவா சாதம் இது வந்து கேக்கு சாதம் சாதத்தோட கேக்கு மிக்ஸ் பண்ணிடுறது இது சாதத்தோட பால்கோவா மிக்ஸ் பண்ணிடுது சப்பாத்தி ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு இப்போ ரெண்டு பேருக்கும் நான் ஷேர் பண்ணி வைக்கிறேன் சரியா ஆமா இப்ப நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு எல்லாம் இந்த சாப்பாடு இவங்களுக்கு இது சரியா இப்ப எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் வைக்கிறேன் பால் சாதம் சக்கரை பொங்கல் பால்கோவா சாதம் அடுத்து கேக் சாதம் இதெல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்டுக்குவா அதே மாதிரி கருப்பனுக்கு வச்சிடுறேன் சரியா ஃபர்ஸ்ட் அவளுக்கு வச்சுட்டு வந்து அவள் பாப்பா இல்லையே பால்கோவா சாதம் சரி பக்கம் எடுத்து பக்கம் எடுத்து கஷ்டப்படுறாள் ம் சரி சாப்பிடுவோம் அவளுக்கு என்ன பிடிக்குதோ அவள் சாப்பிட்டோம் கொண்டுட்டு வாங்க பால்கோவா ஃபுல்லாக சாப்பிட்டா சாப்பிட்டோம் சாப்பிட்டோம் அவளுக்கு என்ன பிடிக்குதோ சாப்பிட்டோம் நெல்லிக்காய் இது லெமனு அதனால எல்லா சப்ஸ்கிரைபரும் சேர்ந்து இதுக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும் இதுக்கு வந்து ஆசீர்வதிக்கணும் இது நல்ல மாதிரியே வந்து குட்டி போடணும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் உங்களுக்கு என்ன பிடிக்கும் சாப்பிட்டுங்க பால் நிறைய ஊத்திருக்கிறியாமா அவனுக்கு கை வை அப்படியே காட்டு அவனும் வேற வாழை ஆட்டுறான் அவனுக்கு கொடுத்துட்றான் அவனுக்கு எல்லா வெரைட்டியும் கொடுத்துட்டீங்களா சப்பாத்தி தான் அவனுக்கு பிடிக்கும்
சாப்பிட்றா விட்டாதும் சாப்பிடுவா தனியாக விட்டுருங்க. சரி சரி சாப்பிடு சாப்பிடு சாமி என்ன சாப்பிடுறது சாப்பிடு. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சப்பாத்தி எல்லாம் சாப்பிட்டுட்டுக்கா. இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் எப்பயாச்சும் ஒன் டைம்ஸ் வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். ஏன்னா எங்களுக்கு அந்தளவுக்கு டாகிஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கள் ஃபேமிலியே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இந்த பெட் அனிமல்ஸ்க்கெலாம் அவ்வளோ கேர் எடுத்து பார்ப்பாங்க. ஸோ எங்கள் வீட்டில் வர நாய்கள் எல்லாமே ராஜ மரியாதை தான். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு நாங்கள் வந்து பெட் மேலே வந்து இது வச்சுருக்கோம்ட்டு. ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி எதனா ஒரு ஸ்வீட் மெமரிஸ் கிரியேட் பண்ணணும்னா இந்த மாதிரி கிரியேட் பண்ணி வைங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஜூலி அப்படின்ட்டு ஒரு பொட்டனாக இருந்தது, நாங்கள் சின்ன பையனாக இருக்கும்போது வாங்கினாய். அதுக்கு இதே மாதிரி தான் ராஜ மரியாதைலாம் பண்ணோம். ஸோ கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேலது இல்லைப்பா ஜூலி. அனாதியா வந்து எங்களுக்கு சேர்ந்ததுங்க. அதனால இருந்தாலும் நாங்க வந்து அதை விடாம பராமரிச்சுட்டு இருக்கிறோம். யாரும் எது சொல்லாத அளவுக்கு நாங்க மனசுங்க குட்டையே கிட்ட சண்டைக்கு போவோம். அந்த அளவுக்கு நாங்க இதுகளை செல்லமா பாதுகாத்துட்டு வரோங்க. அவங்களுக்கு பிடிச்சதை போடுங்க. தயவு செஞ்சு நீங்கள் நாய் தான் அப்படின்ட்டு தூக்கி போட்டு அதை வந்து ஒரு மாதிரி கட்டி வச்சு படுத்த வேண்டாம். முடிஞ்ச அளவு அதுங்கிட்ட அன்பாக அதுங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுத்து ஒரு வாய்ப்பட்டாலும் அன்பாக பிடிச்சதை கொடுங்க. அதுதான் நான் உங்களுக்கு பாருங்க நமக்கு பொறுத்தளவுக்கு இது வந்து என்னோட குழந்தை மாதிரி தாங்க. இப்போ என்னோட குழந்தை பார்த்தீங்கன்னா 20 வயசு இருக்குங்க. அது இப்போ இருந்திருந்தால் 20 வயசு இருக்குங்க. அது இருந்திருந்தாலும் நம்ம இந்த மாதிரி தான் செய்வோம். அதோடைய ஞாபகார்த்தமாக இன்னைக்கு எங்கள் ஒரு ரோசிக்கு இன்னைக்கு வளைகாப்பு நல்ல மாதிரி நடத்திட்டோம். நீங்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. அதுக்காக இப்போ நாடு முழுசும் உலகம் முழுசும் இவளுடைய வந்து காட்டிகிட்ருக்குறோம். நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் நிறைய உங்கள் வீட்டில் இருக்கிற பூனை எலி இந்த மாதிரி இதுங்களுக்கெல்லாம் நல்லா அன்பாக நடத்தினா நமக்கு பிபின்றத அறவே வராது. இது ஒரு நாள் ஒரு மருந்து மாதிரி தாங்க. இது ஒரு நாளைக்கு இதை ரிலாக்ஸாக இருக்குங்க. இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு பாருங்க, எந்த இதுவுமே வராது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் கஷ்டமாக இருந்தாலும் நம்ம வீட்டில் வந்து நம்ம குழந்தைங்களை பார்க்குறமோ பார்க்கலையோ இந்த மாதிரி வாயில்லாத ஜீவத்துக்கிட்ட நீங்கள் ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம மனசில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாக ரொம்ப தண்ணி மாதிரி ஓடிடுங்க. எவ்வளோ கஷ்டங்கள் இருக்காதுங்க. இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க. இருந்தாலும் இன்னைக்கு அவளோட இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாள் அவளுக்கு செய்யணுன்றதுக்காக இந்த மாதிரி நல்ல மாதிரி அவருக்கு வழக்காப்பு பண்ணியிருக்கிறோம். எல்லாரும் இதை வாழ்த்து நல்ல மாதிரி அவருக்கு வந்து குழந்தை பிறக்கணுன்றது ஒரு கடவுளை நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்க. அதே மாதிரி பாருங்கள் நம்ம நிறைய விஷயத்தை பார்த்திங்கன்னா அம்மா விளாக்ஸில் நிறைய நம்ம போட்டுட்ருக்குறோம். அம்மா விளாக்ஸில் நிறைய என்ன தகுந்த மாதிரி அவங்க நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கிறாங்க. அதுலேயும் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம சன்னோது மோட்டோ விளாக்ஸ் வச்சுருக்கிறாரு, அதுலேயும் பாருங்கள் நிறைய கமெண்ட்ஸ்லாம் நிறைய கொடுங்க. நல்லா இருந்தால் வந்து லைக் கொடுங்க, நல்லா இல்லைன்னா டிஸ்லைக் கொடுங்க. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது பார்த்து தாங்க அந்த சேனலுடைய மோட்டிவிட்டியை நிறைய ரைஸ் ஆகுங்க. இப்போ நான் வந்து வளகாப்பு வச்சுங்களுக்கு அவங்களுக்கு நலுங்கு வச்சுங்களுக்கு வெத்தலை பாக்கு வச்சுங்க, ஒரு ரோஸ் வச்சுங்க, சாக்லேட் வச்சு கொடுத்துருக்குறேங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை இப்போ அவங்களுக்கு கொடுத்துட்றங்க, வாங்கிங்க. நல்ல மாதிரி வாழ்த்து பாப்பாவுக்கு நல்லா குழந்தை பிறக்கணும்னு வேண்டிட்டு நல்லா சாப்பிட்டு போயிட்டு வாங்க. நன்றி, வணக்கம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளியில் எல்லாத்துக்கும் வந்து நம்ம சாக்லேட் கொடுத்து அவளுக்கு வந்து நல்ல ஒரு இதை கேட்டு கொடுக்குறங்க. பிடிங்க இந்தாங்க, இந்தாப்பா நீ நீ ஒன்று சாப்பிட்டுக்கோ. கருப்பனுக்கு ஒன்று கொடுத்துருங்க. இந்தாமா வெளியில் இந்த வீடியோவை பொறுத்தளவுக்குங்க ஒருத்தருக்கு வந்து சில பேர்த்துக்கு வந்து ரொம்ப அன்பாக நேசிப்பாங்க, சில பேர்த்துக்கு வந்து இது பிடிக்காத விஷயமா இருக்கலாம். இருந்தாலும் என்னுடைய இது குழந்தைன்ற மாதிரி நாங்கள் குழந்தையாக வளர்த்துறதுனால அவளுக்கு இன்றைக்கி ஒரு நம்ம வழக்காப்பு செஞ்சுருக்குறோம். இதை வந்து அன்பாக ஏற்றுக்குங்க. நான் வந்து உங்களை வந்து நம்ம வந்து பணிவுடன் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு அன்பாக ஏற்றுக்குங்க. ஒரு வாழ்த்துக்கள் மட்டும் இந்த இது இந்த உடைய நாயின்னு சொல்லக்கூடாது, இது என் குழந்தைன் மாதிரி ரோசிங்க. ரோசிக்கு வழக்காப்பு செஞ்சது அன்பாக ஏற்றுக்கிட்டு அவளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை மட்டும் பண்ணிங்கன்னா போதுங்க. நன்றி. நாலு ஒரு மூலிகளை நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.